அது அவர்கள் மீது கொடுங்காயம் ஏற்படுத்திய குற்றமா இல்லையா? ஊனங்க அது. பல்லு இந்த வயசில் பல்லு உன்ச்சா முளைக்குமா உனக்கு? அவன் எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறான்? அந்த யார், அந்த பல்வீர் சிங்? யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுவாங்க தெரியுமா? அவர் சார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஐயோ, ஒரு பயங்கரமான ஆலோசனைலாம் வீடியோ வரும்ல, இது மாதிரி பொதுமக்கள்கிட்ட 5-6 பேர்ட்ட பைட்டு வாங்கி யூடியூப்ல சுத்த விட்டுட்டு இருக்காங்க. இல்ல, நான் சர்வாதிகாரியாவேன், தேவைப்படும் போது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னா முதலமைச்சர் எச்சரிச்சிருக்காரு. அதெல்லாம் பேப்பர்ல நீங்க என்ன எழுதி கொடுத்தீங்க? இப்ப இந்த கட்டுறது தானே, சவுக்கு கட்டுறது தானே, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கீங்க. இதை எடுத்து நீங்க ஸ்டாலின் முன்னாடி வச்சுட்டேன்னா அந்த ஒவ்வொரு வரி முடியும் போதும் ஆகன்றதை பின்னாடி சேர்த்துட்டு அவர் பாட்டு பச்சு முடிச்சிருக்காரு. எனது தமிழக மாநிலம் ஒருவரது திறமையின்மையால் இப்படி ஒரு மோசமான சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன். ஸ்டாலினால் முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போட்டுருங்க. பதவியும் வேணும், வேலையும் செய்ய மாட்டேன், அதிகாரி ஆட்சி நடத்திட்டு இருப்பான், சும்மா உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. சவுக்கில் வெளியிருந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல், தூங்கி வழியும் உளவுத்துறை. ஜாதி கலவரத்தை தூண்ட நினைத்த அமைச்சர் நேரு, அம்பலமான ஆதாரங்கள். நேரு அவர்கள், நேரு மற்றும் திருச்சி சிவா இரண்டோடைய ஆதரவாளர்களுக்கும் மோதல், காவல் நிலையம் தாக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியோடு கடந்து போயிட்டோம். இந்த இந்த செய்திக்கு பின்ன இருக்கக்கூடிய பின்னணி என்ன சார்? காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான். நேரு அவர்கள் வந்து திருச்சியில் அவர் தான் சக்கரவர்த்தி. இங்க உன் பேர் சக்கரவர்த்தி இல்ல, டான் என்னமோ சொல்றாங்களே, நிஜமா? அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவரோட ஆட்டம் ஓவரா இருக்கும். நேரு போகும்போது கருப்பூடி காலம்னு இவர் போய் வண்டியை நிறுத்தி வழக்கம் போல கண்ணா பண்ணுன்னு திட்டிருக்காரு. அதன் பிறகுதான் திருச்சி சிவா வீட்டில் நடந்த தாக்குதல். இது எல்லாமே நேரு திட்டமிட்டு செய்தது. அதாவது, எனக்கு எதிராக மேல் கருபூடி கருபூடி என்ற மேட்டர் இருக்கக்கூடாது. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நக்கு என்று சொல்லி நகர வேண்டும். அதற்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல அங்க பூந்து திமுகவினர் நேரு ஆதரவாளர்கள் அடிக்கிறார்கள். இந்த ஜாதி கலவர ஆங்கிளுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள பூந்து அடிச்சா நாளைக்கு சிக்கலாகும் இல்ல? இதே ஜாதி கலவரம் தான், யாரும் என்னன்றது க்வெஸ்சன் பண்ண முடியாது இல்ல? இதுதான் அவங்களோட திட்டம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சு பூந்து அடிக்க சொன்னது நேரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள பூந்து அடிப்பம்ல, இது சொன்னாம்பா. அது வந்த உடனே திமுக ஒழுக்க சீலர்களின் கட்சி போல துரைமுருகன் அறிக்கை விட்டார், அவர்களை இடைநீக்கம் செய்கிறோம். அடைவரையும் இங்கே தாக்குதல் நடத்திய அடைவரையும் தற்காலிகமாக பதவியில் இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கம் செய்யற, இடைநீக்கம் செய்யற கிளப்பக்க. அவர்கள் மதுரையில் தங்கியிருந்து தினமும் மாலை 5 மணிக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தலகுலன்னு நினைக்கிறேன், அங்கே அந்த காவல் நிலையத்தில் கையில் தர வேண்டும். மதுரையில் கையெழுத்து போடணுட்டுல எந்த ஆட்டம் போட மாட்டாங்க, மதுரையில் தங்கி இருந்து அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அதாவது நேரு என்ன சொன்னார்ன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போந்து அடிச்சவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார், நீங்க பார்த்துருப்பீங்க. சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்னது இது, இருமச்சா பேசிட்டு இருக்கேன்ல. இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நேற்று திருச்சி மாநகராட்சியோட பட்ஜெட், அதுல போய் இந்த காஜாமலை விஜயும் முத்துசெல்வமும் கலந்துக்கிறாங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை, உங்களுக்கு கோர்ட் கண்டிஷனும் மதுரையில் தங்கி இருந்துன்னு போட்டிருக்கு. இப்போ நீங்க திருச்சியில வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு கார்பரேஷன் பட்ஜெட் கூட்டத்தோட அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அது என்ன கண்டிஷன் இது? அப்ப போலீஸை பார்த்தா பயம் இல்ல? போலீஸுக்கெல்லாம் பயந்தா பொது சேவை செய்ய முடியுமா ஐயா? எல்லாரும் ஒரே ட்ரெஸ்ல தான் தெரியலையா? நானே துவைக்கிறவன், என்னைய கூட்டிட்டு போய் துவைக்க போறீங்களா? இதுல இந்த மொத்தம் இருக்க 5 பேர்ல
நான்கு பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது. இந்த காஜாமலை விஜய் என்ற நபர் மீது ஒரு கொலை வழக்கு இருக்கிறது. பின்னாளில் விடுதலையாகி விடுகிறார். என்ன சொல்ற நீ? ஊர்ல நொண்டி நோசக்கா வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கிடக்குதா? அக்யூஸ்ட் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறவன் இங்க திருச்சியில வந்து விழால கலந்துக்கிறான், மாநகராட்சி கூட்டத்தொடரில் கலந்துக்கிறான், அப்புறம் கட்சியை விட்டு 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்றோம்னு சொன்னதெல்லாம் என்ன அறிவிப்பு? படித்தவுடன் கிழித்து விடவும். படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கல, எந்த பயனும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் திமுக வந்தாலே லாண்டாடு சரி இருக்காது, ரவுடிசன் தலை தூக்கிடும் குற்றச்சாட்டு எல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்லும் குற்றச்சாட்டுகள் என்று நினைத்தது உண்டு. இன்னைக்கு இந்த 2 ஆண்டுகளாக நடக்கும் சம்பவங்கள் எல்லாத்தையும் பாருங்க. நீங்க போலீஸ்காரன் என்னன்னா இஷ்டத்துக்கு நடந்துக்கிறான். விசாரணைக்கு வர கைதிகள் எல்லாம் கூப்பிட்டு கட்டிங் பிளேயர் வச்சு பல்ல புடுங்குற ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான், அவன் இந்த கவர்மெண்ட் காப்பாத்தது. அது அவர்கள் மீது கொடுங்காயம் ஏற்படுத்திய குற்றமா இல்லையா? ஊனங்க அது. பல்லு இந்த வயசுல பல்லு விழுந்து முளைக்குமா உங்களுக்கு? அவன் எப்பேற்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறான்? அந்த யார், அந்த பல்வீர் சிங்? யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுவாங்க தெரியுமா? அவர் சார் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஐயோ, ஒரு பயங்கரமான ஆலோசனைலாம் வீடியோ வரும்ல. இது மாதிரி பொதுமக்கள்கிட்ட 5-6 பேர்கிட்ட பைட் வாங்கி யூடியூப்ல சுத்த விட்டு இருக்காங்க. இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கே ஏன் வேலை பாக்குற? பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதான? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடுரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கண்ணா, அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? கீழே வந்து பல்வீர் சிங் படம் வருது, மேலே வந்து ஒரு வயதான பெண்மணி பேசுறாங்க. அந்த அதிகாரி மாதிரி, ஐயோ சிறப்பான அதிகாரி, அவர் மேல அபண்டமா பழி சுமத்துறாங்கன்னு பைட்டு வீடியோ பைட்டு. இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் பாருங்க. எதுக்காக அப்படி சொன்னேன்? சொன்ன அப்பப்ப பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் கிட்ட வாங்க தம்பி. ஒருத்தன் 15 பேர் பல்ல புடுங்கியிருக்கான்ற விஷயம் வெளியில வட்டவர்த்தனமாக தெரிந்து வீடியோ ஆதாரங்களை நான் பார்த்த பிறகு அவரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு 4 நாள், நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னும் 1 வாரம் இன்னும் எடுக்கல. இப்ப தெரியுதா கவர்மெண்ட் எந்த லட்சத்துல நடக்குதுன்னு? டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ஏமா தோணுதா? பரதேசி, பரதேசி, கர்ம கர்ம. நடவடிக்கை எடுக்க துணிவு இருக்கக்கூடிய ஒரு தலைவன் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் முதல்வர் கெஞ்சுறாரு, உங்களால எனக்கு தூக்கமே இல்லைங்க. 11 ஆச்சு 12 ஆச்சு 1 2 2 ஆயிடுச்சு, முடியல. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை! காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. யாராவது ஒரு மந்திரி ஒரு சொல்றதுக்கு மதிக்கிறாங்களா பாத்தீங்களா? அதிகாரிகளும் மதிப்பதில்லை. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. ஆனால் இதற்கிடையில் இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இல்லை, நான் சர்வாதிகாரி ஆவேன். நீங்கள் சும்மா செஞ்சிட்டாலும் நாங்கள் அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். தேவைப்படும் போது கடுமையா நடவடிக்கை எடுப்பேன் முதலமைச்சர் எச்சரிச்சிருக்காருங்க. இதை எடுத்து நீங்க ஸ்டாலின் முன்னாடி வச்சுட்டா அந்த ஒவ்வொரு வரி முடியும் போதும் ஆகன்றத பின்னாடி சேர்த்துட்டு அவர் பாட்டு பச்சு முடிச்சிருவார். நான் தமிழ் சொல்ல வினோத், அதான் ஸ்டாலின். ஸ்டாலின் ஒரு கூண்டு கிளி, கூண்டுல இருக்க கிளி என்ன பண்ணும்? பறக்க கூட முடியாது. அதால ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை கத்தும் பாத்துருக்கீங்களா கிளி? இதனால ஐயா ஒரு தசம்பளம் போயிருமா? புரா சொன்னப்பல சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. வினோத்துட்ட பேருக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுவாங்க பாத்துருக்கீங்களா? அது மாதிரி ஒரு சீட்டை கொடுத்தானா வந்து ஒரு சீட்டை ஃபர்ஸ்ட் போயிடுவார் திருப்பி கொண்டுக்குள்ள. ஒன்று மூஞ்சில யாரும் தூக்கக்கூடாது பாரு, அதை நான் தூக்குறேன். தோத்துக்கிட்டே இருக்கேடா. எனது தமிழக மாநிலம் ஒருவரது திறமையின்மையால் இப்படி ஒரு மோசமான சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறது என்ற வருத்தத்தில் தான் நான் இதெல்லாம் பதிவு செய்கிறேன். ஸ்டாலினால முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போட்டுங்க. ஆ நண்பர்களே, இந்த பை ஏக்குனாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பர்களே. ரொம்ப ரொம்ப கமாண்டு கமாண்டுக்கு நான் அசரம் பண்ணிட்டேன். நான் ஒரு சில பேர் வந்து ரொம்ப அனாரியமா பேசுறீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. படைக்கு படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.